இப்போ நீங்க இந்த படத்துல பாக்குறது ராஜா ரவிவர்மாவோட ஓவியம். இதுல என்ன தெரியுது, யாரோ ஒரு பொண்ணு வானத்துக்கு ஓடி போக முயற்சி பண்ணிட்டு இருக்கா, ஒரு வாலிபன் அவளை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான். இங்க அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற இந்த வாலிபனோட பேரு புரூரவன். இவனை பத்தி உங்களுக்கு அதிகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா இந்த பொண்ணை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவளோட பேரு ஊர்வசி. ஆமாங்க, தேவலோகத்து மங்கையான ஊர்வசி. இந்த ஊர்வசிக்கு ஒரு காதல் கதை இருந்திருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமான கதைன்னு சொல்றத விட ரொம்ப வேதனையான கதைன்னு வேணா சொல்லலாம். ஊர்வசியோட மொத்த வாழ்க்கையிலிருந்தும் அந்த குறிப்பிட்ட கட்டம் அவரை ரொம்ப பாதிச்சதுனால தான் ராஜா ரவிவர்மா அந்த குறிப்பிட்ட காட்சியை ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஊர்வசியோட காதல் கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. அது முழுவதும் பனியால சூழப்பட்ட இமயமலை. அந்த இமயமலையில ரெண்டு முனிவர்கள் உட்கார்ந்து கடுமையான தவத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தரோட பேரு நரன், இன்னொருத்தரோட பேரு நாராயணன். சிறுவயதிலேயே உலக வாழ்க்கை மேல நாட்டமற்று போன நரனும் நாராயணனும் ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்து உலக நலனுக்காக தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தவம்னா தவம், அப்படி ஒரு கடுமையான தவம். சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, அவ்வளவு குளிர்லயோ நரனும் நாராயணனும் ஆடவோ அசையவோ கூட இல்லையே. அந்த தவத்தை பார்த்து மூ உலகமும் பிரமிச்சு போய் நின்னுச்சு. இப்படி இருக்கும்போது தாங்க தேவலோகத்துல இருந்த இந்திரனுக்கு நர நாராயணனுடைய தவத்தை பார்த்து கொஞ்சம் பயம் வந்தது. எப்பவுமே பூமியில யாராவது கடுமையான தவம் செஞ்சாங்கன்னா இந்திரனுக்கு பயம் வந்துடும், எங்க நம்ம பதவியையே இவங்க பறிச்சிருவாங்களோன்னு. அதனால தவம் செய்யறவங்களை கலைச்சு விடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்வாரு. இந்த முறையும் அப்படித்தான். ரதியையும் மன்மதனையும் கூப்பிட்டாச்சு. நீங்க நேரா இமயமலைக்கு போய் நரநாராயணனுடைய தவத்தை கலைச்சிருங்கன்னு உத்தரவும் போட்டாச்சு. அடுத்தது என்ன, ரதியும் மன்மதனும் நேரா நரநாராயணன் இருந்த குகைக்கு உள்ளேயே போய் மன்மத கணைகளை தொடுத்து நடனமாட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா ரதியும் மன்மதனும் அப்படி யார் பக்கத்துல நின்று ஆடினாலும் அவங்களோட உணர்ச்சிகள் தூண்டப்படும், தன்னிலை மறந்து சபலப்படுவாங்க. ஆனா நரன் முகத்திலையும் நாராயணன் முகத்திலையும் ஒரு சின்ன சலனமோ சபலமோ கூட ஏற்படல. அப்புறம் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கையா தேவலோகத்துல மட்டுமே நடனமாடக்கூடிய மங்கைகளான திலோத்தமை, மேனகை, ரம்பை இவங்க எல்லாரையும் பூமிக்கே வரவழைச்சான் மன்மதன். ஆனாலும் இத்தனை அழகிகளுடைய வருகைக்கு பின்னாடியும் நரநாராயணனுடைய தவம் கலைஞ்ச பாடில்ல. இந்த சமயத்துல தாங்க நரனும் நாராயணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞான திருஷ்டியில பேசிக்கிட்டாங்க. நாராயணா, பாத்தியா இந்திரனோட வேலைய, இந்த அழகிகளை எல்லாம் வரவழைச்சு நம்ம தவத்தை கலைச்சிடலான்னு நினைக்கிறான் போல, இவனுக்கு ஏதாவது பாடம் கற்பிக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு நரன். நரன் நினைச்சத நாராயணன் செஞ்சே காட்டிட்டாரு. தன்னுடைய வலது கையை வச்சு வலது தொடையில ஒரு தட்டு தட்டினாரு. இதுவரைக்கும் அங்க நடனம் ஆடிக்கிட்டு இருந்த அப்சரசுகள் எல்லாரையும் விட மிக அழகான ஒரு பெண் அந்த இடத்துல தோன்றினான். நரநாராயணனை வணங்கிட்டு அவங்களுக்கு சேவைகள் செஞ்சா. அதை பார்த்து தேவலோகத்து இந்திரனுடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சுங்க. ஒரு ஆணை கவர்றதுக்கு ஒரு பெண்ணோட அழகு மட்டுமே போதும்னு நினைச்சா அது எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்குற மாதிரி, நம்ம கிட்ட இருக்கிற அழகிகளை விட சிறந்த அழகி ஒருத்திய உருவாக்கி அவளுக்கு நீதி நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து அவளை சிறப்போட உட்காத்தி வச்சிருக்கிறாங்களே இந்த நரனும் நாராயணனும், நம்முடைய கணிப்பு தவறி போச்சேன்னு அவனுக்கு வெக்கமா இருந்தது. அந்த எண்ணத்தினால, நரநாராயணா என்னை மன்னித்து விடுங்கள், என்னுடைய ஆணவம் அடியோடு அழிந்ததுன்னு சொல்லி நரநாராயணனுடைய காலிலேயே வந்து விழுந்தாரு இந்திரன். அவங்க ரெண்டு பேரும் என்ன இந்திரன் மேல பழி அத்தித்திருக்க போறாங்க, அவரை அப்படியே மன்னிச்சுட்டு அவரோட அந்த மாற்றத்துக்கு பரிசா அவங்க உருவாக்குன அந்த பெண்ணையே அவரு கூட அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த பெண் பேரு தாங்க ஊர்வசி. ஊருன்னா தொடை. இந்த நாராயணனுடைய தொடையில இருந்து அந்த பெண் தோன்றினபடியினால அவளுக்கு பேரு ஊர்வசி. ஆனா பாவங்க இந்த ஊர்வசி, நரநாராயணன் கிட்ட இருந்தப்பவாவது மந்திரம் சொல்லிக்கிட்டு ஏதோ சேவைகள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. தேவலோகத்துக்கு போன பிறகு என்னாச்சு, மற்ற அப்சரசுகள் மாதிரி பாடுறதும் ஆடுறதும், யாரோட தவத்தையாவது கலைக்கணும்னா அவங்க முன்னாடி போய் நிக்கிறதும் இதே வேலை தான். இப்படி இருக்கும்போது தாங்க
இந்த ஊர்வசிக்கு பூலோகத்தை போய் பார்க்கணும்னு ஆசை வந்தது. ஒரு நாள் ராத்திரி இந்திரனுக்கே தெரியாம பூமிக்கு வந்து சேர்ந்தா. இங்க இருக்கிற அழகை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தப்போ சந்திர குலத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் கண்ணிலையும் பட்டா. அந்த வாலிபனுக்கு அவளை பார்த்த உடனேயே பிடிச்சி போச்சுங்க. அவ போற இடத்துக்கெல்லாம் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தான். இப்படியே நேரம் கடந்து போய் சூரியன் உதிக்கிற நேரமும் வந்துருச்சு. அதுக்கு மேல ஊர்வசியால ஒரு நிமிஷம் கூட பூமியில இருக்க முடியாது. அவ மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக தயாரானா. அந்த நேரம் பார்த்துங்க, ஒரு வலிமை வாய்ந்த அசுரன் வந்து அவளை கடத்திட்டு போக முயற்சி செய்தான். ஏற்கனவே ஒரு வாலிபன் சொன்னேன் இல்லையா, அவளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தான்னு. அந்த வாலிபன் கண்ணில் இந்த காட்சி படவும் ஊர்வசிய அந்த அரக்கன் கிட்ட இருந்து காப்பாத்தினான் இந்த வாலிபன். முதன் முதலாக ரெண்டு பேருடைய கண்களும் ஒன்றோடு ஒன்று சந்திச்சப்போ ரெண்டு பேருக்கும் காதல் வந்துருச்சு. அந்த வாலிபன் பேர் தாங்க புரூரவன். இந்த புரூரவனை பத்தி அவனோட பேரை தவிர வேற எதுவுமே ஊர்வசி தெரிஞ்சுக்கல. அதுக்கு அன்னைக்கு அவளுக்கு அவகாசமும் இருக்கல. என்னோட பேர் ஊர்வசின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா அப்படி கிளம்பும் போதே எப்படியாவது நம்ம புரூரவனை திருமணம் செஞ்சுக்கணும்னு மனசுல சபதமும் எடுத்துக்கிட்டா. நம்ம என்னதான் தேவலோகத்து மங்கை தேவலோகத்து மங்கைன்னு சொன்னாலும் இந்த தேவலோகத்து மங்கைகளுக்கு எத்தனை கெடுபிடி இருந்ததுன்னு தெரியுமா? அவங்க விருப்பப்படுற மாதிரியான கணவன், விருப்பப்படுற மாதிரியான குழந்தை, குடும்பம்னு அவங்களால வாழ முடியாது. ஆனாலும் அதையும் மீறி ஊர்வசிக்கு புரூரவன் மேல தீராத ஒரு காதல் உருவாச்சு. இந்த காதல் நிறைவேறுச்சா? இந்த காதல்னால அவ சந்திச்ச பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன? இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும். அதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, குக்கு எஃப்எம்மோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 400 ரூபாய், ஆஃபர் கோட் யூஸ் பண்ணுனா 200 ரூபான்னு சொன்னீங்களே, இந்த 200 ரூபாவை மாதம் மாதம் கட்டணுமா அப்படின்னு. மாதம் மாதம் 200 ரூபாய் கட்டி ஆடியோ ஆப் கேளுன்னா நானே அதை பண்ண மாட்டேன். நான் பண்ணாததை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். இது மாதம் மாதம் கிடையாதுங்க, ஒரு வருடத்துக்கான சந்தா தான். அதாவது இப்போ இந்த செப்டம்பரில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது தொடர்ந்து 12 மாதத்துக்கு உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் செல்லுபடி ஆகும். பிரித்து பார்த்தா மாதம் மாதம் 17 ரூபாய் வருது. இந்த ரேட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் நான் செக் பண்ணி பார்த்தப்போ மோட்டிவேஷ்னல் புக்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் இதில் இருந்தது. மற்றபடி த்ரில்லர், ஹாரர் இதெல்லாம் நல்ல கதைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. கேட்டால் நிச்சயமாக அதில் எது பெஸ்ட்டோ அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு பின்னாடி நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு குக்கு எஃப்எம்ங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் APPLEBOX 50ங்கிற இந்த கோடை பயன்படுத்தி 199 ரூபாய்க்கு மெம்பராக அதில் சேர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம மறுபடி ஊர்வசிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? இந்த ஊர்வசிக்கு காதல் வந்தாலும் வந்துச்சு, எப்போ பார்த்தாலும் புரூரவனுடைய நினப்பு தான். அவ மட்டும் இல்லை, பூலோகத்தில் இருந்த புரூரவனும் அவளை நினைச்சே சுத்திக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர்வசி இந்திரனுடைய தேவ சபையில நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்கும்போது எல்லாரும் முன்னிலையிலையும் வச்சு ஒரு பெரிய தவறை செஞ்சிட்டா. மகாவிஷ்ணுவா நடிச்ச இன்னொருத்தரை பார்த்து புருஷோத்தமா அப்படின்னு சொல்றதுக்கு பதில் புரூரவா அப்படின்னு சொல்லிட்டா. சபையே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த நாடகத்தை இயற்றினவர் மகாமுனி பரதருங்க. அவருக்கு ஊர்வசி பண்ணினதை பார்த்து கடுமையான கோபம். இடம் பொருள் காலம் மறந்தாயோ ஊர்வசி, யாரோட நினப்பிலையோ தானே நீ இந்த தவறை செய்த. அவங்க கூடயே வாழறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். ஆனா எந்த கணம் அவங்கள பிரியவே முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ அந்த கணம் அவங்க கிட்ட இருந்து பிரித்து வைக்கப்பட்டு இந்த தேவலோகத்துக்கு நீ வந்து சேருவ. அந்த பிரிவால நீ அனுபவிக்க போற வேதனை தான் உனக்கு சரியான தண்டனை அப்படின்னு கடுமையான சாபம் ஒன்ன கொடுத்தாரு. ஆனா ஊர்வசிக்கு அது ஒரு பெரிய சாபமாவே தெரியலங்க. ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தின்னு சொன்ன மாதிரி தன்னோட காதலன் புரூரவன் இருக்கிற இடம்தான் ஊர்வசியை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம். கொஞ்சம் கூட யோசிக்காம பூலோகத்துக்கு கிளம்பி போயிட்டா. அங்க பூலோகத்துல வேற புரூரவன் எப்படா ஊர்வசி நம்மளை வந்து பாப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தானா? அவனோட காத்திருப்புக்கு பலன் கிடைச்சது. ஊர்வசியும் அவனும் மறுபடி சந்திச்சாங்க. ஆனா அங்கதாங்க ஊர்வசி ஒரு தந்திரமான செயலை புரிஞ்சா. ஏன்னா ஏற்கனவே பரதமுனி என்ன சொல்லியிருக்காரு, என்னைக்குனாலும் நீ தேவலோகத்துக்கு வந்துதான் ஆகணும்னு. ஆனா அப்படி வலுக்கட்டாயமா தேவலோகத்துக்கு அவளை அவங்க இழுத்துட்டு போக கூடாதுன்னா அவ என்ன செய்யணும்? பூலோகத்துல வாழுற மானுடனான புரூரவனுக்கு அவ ஒரு வாக்கு கொடுக்கணும்.
ஆனால் அந்த இடத்துல ஊர்வசிக்கு தாமேல கூட நம்பிக்கை இல்லை பாருங்க. நம்ம எங்க வாக்கு கொடுத்தா அதை மீறிடுவோமோன்னு நினைச்சு புரூரவன் கிட்டயே ஒரு வாக்கு கேட்குறா. புரூரவா, உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னா நீ எனக்கு 3 வாக்குகள் தரணும். அந்த 3 வாக்குகளில் ஏதாவது ஒன்றை நீ எப்போ மீறுறியோ அப்போ நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு. அந்த 3 வாக்குகள் என்னென்ன? முதல்ல ஊர்வசி தான் தேவலோகத்தில் இருந்து வரும்போது தன்னோடவே 2 ஆடுகளை கூட்டிகிட்டு வந்திருப்பா. அந்த ஆடுகளை புரூரவன் ரொம்ப பத்திரமாக கவனிச்சுக்கணும், அதுங்களை பாதுகாத்து எப்பவும் தன்னுடைய கண்காணிப்பிலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் வாக்கு. 2வது, ஊர்வசி இந்த பூமியில் இருக்கிற வரைக்குமே பசு நெய்யை மட்டும்தான் தன்னுடைய சாப்பாடாக சாப்பிடுவா. வேற எதையுமே அவள் சாப்பிட மாட்டா. அதனால தட்டுப்பாடு இல்லாமல் பசு நெய் அவளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதை புரூரவன் கண்காணித்து பார்த்துக்கணும். 3வது, ஒரு தனிப்பட்ட அறையை தவிர வேறு எந்த ஒரு இடத்திலும் வைத்து புரூரவனை ஊர்வசி ஆடை இல்லாமல் பாத்திரக்கூடாது. அந்த அளவுக்கு புரூரவன் எப்பவுமே கவனமாக இருக்கணும். ஊர்வசி சொல்லி முடிக்கவும், இந்த நிபந்தனைகள் எதுவும் புரூரவனுக்கு பெரிய விஷயமாவே தெரியலங்க. ஏன்னா அவனுக்கு ஊர்வசி மேல அப்படி ஒரு காதல். அவளுக்காக எதை வேணும்னாலும் செய்வான், இதை செய்ய மாட்டானா? சரின்னு சொல்லி அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டான். அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் இனிதாக ஆரம்பிச்சது. காதலுக்கே இலக்கணமாக ஊர்வசியும் புரூரவனும் வாழ அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. இந்த குழந்தை பிறந்த பிறகுதாங்க தேவலோகத்தில் ஒரு பெரிய சர்ச்சையே எழும்புச்சு. ஊர்வசி இல்லாமல் தேவலோகமே கலையிழந்து போச்சுல்ல அப்படின்னு தேவேந்திரன் சொன்னான். இதுக்கே இப்படி சொன்னா எப்படி தேவேந்திரா? இந்த ஊர்வசியை பார்த்து மற்ற அப்சரசுகளுக்கும் குடும்ப வாழ்க்கை மேலே ஆசை வந்து அவங்களும் பூமிக்கு போயிட்டா இந்திரலோகம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாறேன் அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் ஊர்வசியுடைய காதலை பிரிக்கணும், அவளை மறுபடியும் தேவலோகத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு அந்த இடத்துல தீர்மானம் செய்யப்பட்டது. பூலோகத்தில் இது எதையுமே தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஊர்வசியும் புரூரவனும். ஆனால் விதி யாரை விட்டுச்சு? விதின்னு சொல்கிறத விட கந்தர்வர்கள் செய்த சதி யாரை விட்டுச்சு? ஆமாங்க, கந்தர்வர்கள் அதுவரைக்கும் புரூரவன் ரொம்ப பத்திரமாக வச்சிருந்த அந்த 2 ஆடுகளையும் திருடிக்கிட்டு போனாங்க. போகிற வழியில் ஆடோட காதை பிடிச்சி திருகி ஆடு சத்தம் போடுற மாதிரியும் செய்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு தன்னோட ஆடுகளுக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு பயந்து வேக வேகமாக புரூரவனுடைய அறைக்கு போனா ஊர்வசி. அந்த நேரத்தில் புரூரவன் தன்னுடைய அறையை பூட்டிட்டு உள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஆடை எதுவும் போடலை. இது தெரியாமல் வெளியே நின்றுக்கிட்டு கண்ணா பின்னான்னு கத்துனா ஊர்வசி. அட புரூரவா, உன்னை நம்பி தானே நான் என் ஆடுகளை கொடுத்தேன். என் ஆடெல்லாம் கத்துதே, அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு ஒரே கூப்பாடு. அறைக்குள்ளே இருந்த புரூரவனுக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. அடடா, ஆடுக்கு ஏதாவது ஆபத்துன்னா இந்த ஊர்வசி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளே, இவ போனால் நம்மளால் 1 நிமிஷம் கூட தனியாக இருக்க முடியாதே அப்படின்னு நினச்சி தான் ஆடை எதுவும் அணியலைங்கிறதையே மறந்து அந்த அறைக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டான். ஒரு சத்தியம் மீறினாலே உன்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னா ஊர்வசி. இதில் இப்போ 2 சத்தியமும் மீறியாச்சு. அவளோட நேரம் அன்னைக்கு பூமியில் முடிஞ்சு போச்சுங்க. ஊர்வசியோட கண்கள் அப்படியே கண்ணீரால் நிரம்பிச்சு. அருமை காதலனான புரூரவனை எப்படி விட்டுட்டு போக முடியும்? மனசெல்லாம் ஒரே பாரம். ஆனாலும் வேற எந்த வழியுமே இல்லாமல் கண்ணீரோட அவனை விட்டு பிரிஞ்சு தேவலோகத்துக்கு போனா ஊர்வசி. அப்படி அவள் தேவலோகத்துக்கு போகிற காட்சியையும் அவளை போகாத ஊர்வசி போகாதன்னு அழுதுகிட்டே புரூரவன் கெஞ்சிற காட்சியையும் தான் அழகான ஒரு ஓவியமாக வடிச்சிருக்கிறாரு ராஜா ரவிவர்மா. உண்மையில் இந்த தேவலோகத்து பெண்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ அழகாக இருப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, இவ்வளோதான் நம்மளை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு பாருங்களேன். குடும்பமும் இல்லாமல் குழந்தையோடையும் வாழ முடியாமல் ஏதோ யார் தேவைக்கோ எப்போவோ பயன்படுத்தப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை. இது என்னோட ஒப்பீனியன் தான். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊர்வசியோடைய சோகமான காதல் கதை உங்கள் மனசில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இதையெல்லாம் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் காமெண்ட்டாக தெரிவிங்க. இன்னும் ஆப்பிள் பாக்ஸில் இது போன்ற நிறைய புராண கதைகளும் இருக்குது. அந்த லிஸ்டெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.